ஹாய், ஹலோ, வணக்கம் சகோஸ். அதாவது இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம், அதாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈஸ்வரன் படம் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆசை. அதாவது எஸ்டிஆர் கம் பேக் இல்லையா, பாடி, அதாவது எஸ்டிஆர் வந்து வந்தா ராஜாவை தான் வருவேன் அப்படிங்கிற படத்துலேயே கம் பேக் அடிச்சிட்டாரு. அதில் வந்து கிட்டத்தட்ட பாடி ஏற்றி வச்சுருந்தாரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உடம்பு குறைச்சி திரும்பி ஒரு மாஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் அந்த படம் ஒன்றும் பார்க்கல. ஸோ பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூமி. அந்த படத்தோட அந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை, ஏன் நீங்கள் பார்க்கணும், பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் எல்லாமே இந்த ரிவ்யூக்குள்ளே இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் அகோஸ், அதாவது பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹீரோ பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியும், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே சும்மா வந்து பூசி மொழிகிருப்பாங்க அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு. ஆனால் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த சீனை வச்சே தான் கரெக்டாக இருக்கும், இந்த சீன் வச்சா மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே கூட இதில் இருந்தது. எஸ், அப்புறமா என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜெயம் ரவி சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. இது அவரோட 25th மூவி. பல படத்தோட ரெஃபரன்ஸ் கூட இந்த படத்தில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நேற்று தான் மாஸ்டர் படத்தோட ரிவ்யூ நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன், பழைய விஜய் சாரோட படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஜெயம் ரவி சாரோட எல்லா படத்தோட ரெஃபரன்ஸுமே இந்த இதில் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட ஆக்டிங்கை குறை சொல்கிறதுக்கெலாம் முடியாது, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அப்புறமா சதீஷ் ப்ரோக்கு தான் கொஞ்சம் கம்மியான ரோல் கொடுத்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹீரோ அண்ட் வில்லன் பேஸ்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி அக்ரிகல்ச்சரை மையப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எங்கேருந்து வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்லேருந்து பூமிக்கு வந்துட்டு மார்ஸுக்கு போகிற பிளான் இருக்கும். அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஒரு ஊருக்கு வந்து அங்கே விவசாயத்தை காப்பாற்றுனாரா இல்லையா அப்படிங்கிறதான் ஸ்டோரி பிளாட்டு. ஸோ அந்த ஸ்டோரி பிளாட்டை எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இல்லாஜிக்காக தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லாஜிக்காக இருந்ததுக்கான காரணமே அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பார்க்கும்போதே இந்த சீன்லாம் வந்து இந்த படத்துக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சீன்ஸும் இருக்குது. மெயினாக வந்து ஹீரோயின், அதாவது மாஸ்டர் படத்துலேயும் சரி இந்த படத்துலேயுமே சரி, ஹீரோயினுக்கான வேலை வந்து ஒன்றுமே இல்லை. பூமியில் வந்து கிட்டத்தட்ட அவங்கள மலைச்சாரல் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் சீனில் கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக காமிச்சாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் இவங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் கண்டிப்பாக உள்ள எதுவுமே இல்லை. பூமியிலே அதே மாதிரி தான் நடந்துச்சு, மாஸ்டர்லேயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ போத் ஆர் சேம், ஹீரோயின்ஸுக்கு ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. காமெடியனுக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பட் தம்பி ராமையா சார் வந்து வேற லெவலில் நடிச்சிருந்தார். அவரோட போர்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அவர் வந்து வந்துட்டு நிறையா ஸ்கோப் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் இருக்குது. சரண்யா மேம் கூட ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஓவராக யாரையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் அதிகமாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அது மட்டும் இல்லாமல் மெயினாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா போர்டில் வந்து கிட்டத்தட்ட நிறையா காமெடியன்ஸ், நிறையா ஆக்ட்ரஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கார்ப்பரேட் விசஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போது கத்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு சில விஷயத்தை வச்சு, அதாவது மெயினாக தண்ணியை வச்சு மட்டும்தான் அங்கே பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட கார்ப்பரேட் என்னெல்லாம் நமக்குள்ளே செலுத்திட்டு இருக்காங்க, கார்ப்பரேட்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ பாலிட்டிக்ஸையும் இங்கே இன்வால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் இஷ்யூவாக தெரியல, அவ்வளோ பெரிய இஷ்யூவாக தெரியல.
பட் கார்பரேட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனி இருக்குது. அந்த 13 கம்பெனி தான் வந்து இந்த உலகத்தையே ஆண்டுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்குது. உண்மையாகவே 13 கம்பெனிஸ் தான் இருக்குது. அதோட சார்ட்டு கூட நான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்துருந்தேன். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு முடியாது, அவங்களே வந்து அதை மறைச்சிருந்தாங்க சாட்பெரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 கம்பெனி தான் இருக்குது. அந்த 13 கம்பெனியுமே உலகத்தையே ஆண்டுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளோ போல்டாக சொல்லுவாங்க. அந்த கார்பரேட்டுக்கு இருக்கிற திமிர் கொஞ்சம் நல்லாவே தெரியும். நாம் அக்ரிகல்ச்சரை எவ்வளோ இதாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப இதாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே போட வச்சுருக்காங்க. பட் கடைசியில் கிளைமேக்ஸில் நடக்கிற ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்ப இல்லாஜிக்காக இருந்தது. எண்டிங்கில் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். படம் வந்து ஒரு ஹிட் மூவி அப்படின்னு சொல்லிக்கலாம். சூப்பர் ஹிட் ஆர் பிளாக் பஸ்டர் அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னாலையும் ஒரு ஹிட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 7.6.9 அந்த ரேட்டிங் கொடுக்கலாம் 10. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது, பார்க்கலாம். ஒரு 1 or 2 times பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. ஒரு சில சீன்ஸை தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் பார்க்கலாம். ஆனால் 2 மணி நேரம் ஒர்த்தாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் பூமி, கண்டிப்பாக நல்லா இருந்தது படம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நாளைக்கு வந்து கரெக்டாக ஈஸ்வரனோட ரிவ்யூ வரப்போகுது. நாளாம் அன்னைக்கு வந்து புளிக்குத்தி பாண்டி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ரிவ்யூவும் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் எல்லாருமே பார்த்ததுனால அதை பண்ணுமா அப்படின்னு ஒரு யோசனையும் போயிட்டுருக்கு. பிக் பாஸ் ஆரி அவரை பற்றி கொஞ்சம் பேசலாம் அடுத்த வீடியோவில். ஓகே பார்க்கலாம். நாளைக்கு வந்து 2 வீடியோ வந்தால் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சகோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அரோஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Ha 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 ha